வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குருவே துணை. மாலை நேரத்திலே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருமே மனவளக்கலை பயிற்சியிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மனவளக்கலை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வரும் பொழுது, இது மனதை வளப்படுத்துற கலை என்று சொல்கிறோம். மனம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வந்தால், பொதுவாக நாம் சொல்வோம் எண்ணத்தின் தொகுப்பு, உயிரின் படர்க்க நிலை என்றெல்லாம் நாம் சொல்வோம். மனம் என்றால் ஜீவகாந்தம் தான் மனம், ஜீவகாந்தமே மனம். ஆகையால் மனவளக்கலை என்றால் ஜீவகாந்தத்தை வளப்படுத்தும் ஒரு கலை. மகரிஷி அவர்கள் பிரம்மஞான பாடலே கூறுவார்கள், முறையாய் அக்காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில். எனவே ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்கிறது. அது ஆன்மீக நூலில் அதற்கு பெயர், ஜீவகாந்தத்துக்கு பெயர் ஜீவ ஆத்மா என்று பெயர். ஜீவன்களில் ஜீவகாந்தம் காந்தமாக இருக்கிறது. காந்தம் என்றால் என்ன? தெய்வம் என்று சொல்வது. தெய்வத்திற்கு என்ன பெயர்? ஆன்மா என்று சொல்கிறோம். தெய்வமாகி ஆன்மா ஜீவர்களில் காந்தமாக இருப்பதனால் இந்த காந்தத்திற்கு ஜீவகாந்தம் என்று பெயர். ஜீவ ஆத்மா என்றாலும் ஜீவகாந்தம் தான். ஆத்மாவை வளப்படுத்த வேண்டும், ஜீவ ஆத்மாவை வளப்படுத்த வேண்டும். மனவளம் என்றால் என்ன என்று கேள்வி வந்தால், மனதை எப்படி வளப்படுத்துவது? ஜீவகாந்தத்தை வளப்படுத்துவது என்றால் என்ன? ஒருவர் செல்வ வளம் மிக்கவர், பொருள் வளம் மிக்கவர் என்றால் அதை வைத்து சொல்கிறோம். அவர் சம்பாதித்த பணம் ஒரு 1000 ரூபாய் நேர்மையாக சம்பாதிக்கிறார். இந்த காலத்தில் 2020 இந்தியாவில் ஒருத்தர் நேர்மையாக உழைத்து தூய்மையான வழித்தில் தூய்மையான வழி சம்பாதித்து இப்போ 1000 ரூபாய் இவர் வைத்திருக்கிறார்கள். என வளமானவரா என்றால் வளமானவர் அல்ல. வளம் என்றால் குவாண்டிட்டி குவாலிட்டி. செல்வளம் உடையவர் என்றால் நிறைய சம்பாதிக்கணும், பொருள் வளம் நிறைய சம்பாதிக்கணும். எந்த வழியில் சம்பாதிக்கணும்? நேர் வழியில் அவர் சம்பாதிக்க வேண்டும். அதுதான் குவாலிட்டி, இதுதான் வளம். அப்படி என்றால் மனவளக்கலை என்றால் என்ன? ஜீவகாந்தத்தின் குவாலிட்டி தான், அது உயர்ந்த தரமாக ஹை குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டி கெட்டு போனால் அது உதாரணமாக வீட்டிலே இட்லி மாவை வைத்துக்கிறோம், பிடிக்கிறது. ஒரு அளவோடு பிடித்தால் சரிதான், அதிகமாக பிடித்தால் என்ன ஆகிறது? அது கெட்ட குவாலிட்டி ஆகிவிடுது. இங்கே தரம் என்று மட்டையாக கூற முடியாது. உயர்ந்த தரம், நல்ல தரம், பயனுள்ள தரம், இனிமையான வாழ்க்கைக்கு அதுதான் குவாலிட்டி. இப்போ மனவளக்கலை என்றால் என்ன என்றால் மாரிஷவர் கூறுவது, மனமாய ஜீவகாந்தத்தின் அளவையும் தரத்துவையும் உயர்த்துவதே மனவளக்கலை. வேற ஒன்றுமே இல்லை. மனமாக இயங்கும் ஜீவகாந்தத்தின் அழுத்தத்தையும் தரத்தையும். அழுத்தம் என்று சொன்னால் பொதுவாக செறிவு என்று சொல்கிறோம். செறிவு என்றால் அழுத்தம். மின்கலத்தில் செறிவு என்றால் வோல்டேஜ் என்று கூறுகிறோம். மின்சாரத்தில் மின்னழுத்தம் வோல்டேஜ். அது மாதிரி ஜீவகாந்தத்துக்கு ஒரு அழுத்தம், ஒரு ஹை வோல்டேஜ் வேணும், இன்னொன்று உயர்ந்த தரம். இதை உயர்த்துவதுதான் மனவளக்கலை. ஆகியால் ஆன்மாவின் செறிவையும் அழுத்தத்தையும் தரத்தையும் உயர்த்துவதே ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் பொதுவாக ஜீவகாந்தம்னா ஆன்மா. ஜீவகாந்தத்தை வளப்படுத்தும் கலை தான் ஆன்மீகம். அதுதான் ஆன்மீக சாதனையே. நாம் பொழுது சாதனை அத்தனையுமே அதே சார்ந்ததான். ஜீவகாந்தமே மனமாக வழங்குவதால் ஜீவகாந்தத்தை வளப்படுத்தும் சாதனையே ஆன்மீக சாதனை. அப்படி என்றால் அந்த ஜீவகாந்த செறிவு மற்றும் தரம் பற்றிய அறிவே ஆன்மீக அறிவு. ஆன்மீக அறிவதற்கு பெறுவதற்காகத்தான் இக்கல்வியை மகரிஷி அவர் கொடுத்த கல்வியை. நாம் படிக்கிற கல்வி எதற்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவகாந்தத்தை அழுத்தத்தையும் தரத்தையும் அதை பற்றிய கல்வியை தான் நாம் படித்துக்கொண்டே இருக்கிறோம். அத்தனையுமே ஜீவகாந்த தரத்தையும்
அழுத்தத்தையும் உயர்த்துகிற ஒரு கல்வி தான் நம் படிக்கிற கல்வி அத்தனையுமே அதே தான். இங்கே தலைப்பு ஜீவகாந்த இரகசிய அர்த்தம் என்று கொடுத்திருக்கிறோம். இரகசிய அர்த்தம் என்றால் மகரிஷி கூறுவது மறைபொருளா இருக்கிறது மூன்று தன்மை இறைநிலை விண் காந்தம். இந்த மூன்றுமே ஒரு மறைபொருளா இருக்கிறது. ஆக அந்த மறைபொருளாக இருக்கிற தன்மை எப்பொழுதுமே ஒரு ரகசியமாக இருக்கிறது. அந்த ரகசியமாக இருக்கிற தன்மையிலே வரும் பொழுது நம்முடைய உடலுக்கும் சரிதான் பிரபஞ்சத்திற்கும் சரிதான் எது இயக்க காரணமாக இருந்து முக்கியமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அந்த காந்தம் தான். அந்த காந்தம் நமக்குள்ளாக இருக்கிற காந்தம் ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தத்தை பற்றிய விளக்கம் தெரிந்து வைத்து கொண்டால் அனைத்து ரகசியங்களும் மனவளக்கலையில் அனைத்து நுட்பங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் ஜீவகாந்த ரகசியார்த்தம் அந்த மறைப்பொருளாக இருக்கிறது. ஆனால் நம்ம இயக்கி கொண்டே இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இங்கே சிந்தனைக்கு எடுத்து உயிரும். பொதுவாக வளம் என்றால் என்ன, ஜீவகாந்தம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் காந்தம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தம் என்ற சொல் ஆங்கிலத்தில் மேக்னெட்டிக் எனர்ஜி என்பார். இந்த காந்தம் என்ற சொல் நமக்கு அனுபவமானது தான். விஞ்ஞானத்திலும் மெஞ்ஞானத்திலும் இதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். காந்தத்தை ஆங்கிலத்தில் மேக்னெட்டிக் எனர்ஜி என்று சொல்கிறார்கள். விஞ்ஞானத்திலும் மெஞ்ஞானத்தில் இந்த காந்த சொல் பயன்படுகிறது. விஞ்ஞானத்தில் மேக்னெட்டிக் எனர்ஜி என்கிறோம், அதை மின்காந்தம் என்று சொல்கிறோம். மின்சாரம் என்ற மின்காந்த உற்பத்திக்கு காந்தம் வேண்டும் என்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் என்று விஞ்ஞானத்துறை இப்பொழுது இருக்கிறதல்லவா, இது எல்லாமே காந்தம் பயன்படுகிறது. காந்த சக்தி கண்டுபிடித்த பிறகுதான் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. மின்சாரம் கண்டுபிடித்த பிறகுதான் இன்றைய விஞ்ஞானம் உன்னத நிலையை அடைந்திருக்கிறது. டைனமோ காந்தம் உள்ளது. அந்த காந்த சக்தி ஒரு இரும்பில் ஏற்றி வைத்திருக்கிறோம். பெண் மாதிரி இருக்கிற இரும்பு என்று கணித்துக் கொண்டால் அருகில் ஒரு ஊசியை கொண்டு வந்தால் என்ன ஆகிறது, இழுக்கிறது. அந்த ஊசியை தொங்க விட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக ஒட்டிக்கொள்கிறது. இதே ஒரு காந்த ஆற்றல் இருக்கிறது, அது கண்ணுக்கு தெரிவதில்லை, கையால் உணர முடியவில்லை. ஆனால் இல்லை என்று சொல்ல முடியுமா? நமக்கு ஐந்து புலன்கள் இருக்குது, புலன்களுக்கு எட்டவில்லை, உணர இயலவில்லை. ஆனால் சிந்தனை என்ற ஆறாவது அறிவுக்கு காந்த சக்தி என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம். இந்த காந்த சக்தி இரண்டு ஆற்றல்களை பார்க்கிறோம், ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஒரு பக்கம் பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ். இந்த காந்த ஆற்றல் சுழந்து கொண்டே இருக்கிறது. அதைதான் ஒரு முனையை கொள்ளல் என்றும் மறுமுனையை தள்ளல் என்றும் கூறுகிறோம். அந்த கொள்ளல் என்றால் பாசிட்டிவ், தள்ளல் என்றால் நெகட்டிவ் என்கிறோம். ஆக காந்தத்திற்கு ரெண்டு சக்தி உள்ளது. இதை நாம் விஞ்ஞானத்தில் நிறைய படிக்கிறோம். இந்த விஞ்ஞானம் இதை எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்த ஆற்றல் நிரம்பியிருக்கிறது. அந்த காந்த ஆற்றல் மூலம்தான் தொலைத்தொடர்பு, டிவி, ரேடியோ, இமெயில் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. இன்டர்நெட் என்கிறோம், இந்த இன்டர்நெட்டுக்கு பயன்படுத்துவது மேக்னெட். மேக் என்றால் என்ன, பெரிய நெட்வொர்க். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ளது மேக்னெட். சந்திரனில் இருந்து செய்தி பூமிக்கு வருகிறது, செவ்வாய் கோழியிலிருந்து வருகிறது. எவ்வளவு தூரம் அனுப்புகிறார்கள் இந்த தகவல் எல்லாம் பூமிக்கு அறிவுரை. இதையெல்லாம் எதன் மூலம் வருகிறது, காந்த மின்கலம் மூலமாக. அமெரிக்காவில் நடைபெறும் நிகழ்ச்சி இங்கே இருந்து பார்க்கிறோம். அங்கே நடைபெறும் நிகழ்ச்சியில் ஒளி ஒலியாக நடைபெற காந்த விளைவுகளுக்கு காந்த ஆற்றலாக மாற்றி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற காந்த ஆற்றல் மூலம் அதை நம்மை வந்து அடைகிறது. ஆகிய இதை மெகானிக்ஸ் என்பார்கள், ஒரு பெரிய மேக்னெட் என்பார்கள். த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பவர்ஃபுல் மேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு காந்த அலை உள்ளது. மேக்னெட்டிசம் இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சி அனைத்தும் இந்த காந்த ஆற்றல் தான் நிகழ்கிறது என்பதை
இன்றைய விஞ்ஞானம் எல்லோருக்கும் உணர்த்திக்கிறது. அதை கொஞ்சம் சிந்தனை திறன் உள்ளவர்கள் எல்லோருக்கும் புரிந்து கொள்வார்கள். இயங்கும் மின்சாரம் மூலம் எல்லாமே உணர்த்தலாம் என்று மகரிஷிகள் சொல்வார்கள். எந்த ஒன்று அறிந்தடில் இறைவன் உயர்வரை எல்லாமே அறியுமோ அதுவே காந்தமா என்று. ஸோ ஒரு டைனமோ இருக்கிற உதாரணமா, அது ஒரு காந்த சக்தி ராடு வைத்திருக்கிறார்கள். அந்த வைத்து சுழல்கிறார்கள். அந்த காந்த ராடை சுற்றி செம்பு கம்பை சுற்றி வைத்திருக்கிறது. இந்த ராடு சுழவும் பொழுது அந்த காந்தம் அழுத்தம் பெற்று அந்த அழுத்தம் பெற்ற காந்தமே மின்காந்தமாக மாறுகிறது. அது என்ன, அழுத்தம் வரும்பொழுது அது அசைகிறது மெக்கானிக்கல், அதன் பிறகு எலக்ட்ரிக்கல், இன்னும் அழுத்தம் வரும்பொழுது சவுண்ட் அண்ட் லைட், இன்னும் அழுத்தம் கூடிய பொழுது கெமிக்கல் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். மின் விசையில் மெக்கானிக்கல் முக்கியமாக, மின் விசை மெக்கானிக்கலாக குளிக்கிறோம், அழுத்தம் குளிக்கிறோம். அதனால தான் சொல்கிறது ஒலிப்பெருக்கியின் ஓசையாக விளக்கில் ஒளியாக மாறுகிறது, சூடாக இன்னும் மாறுகிறது, இன்னும் அதிகரிக்க அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகிறது, நீர் இருக்கிற இடத்தை சுவையாக மாற்றும், அதுவே கெட்டி பொருளில் வாசனையாக மாறுகிறது. மின்சாரம் சென்று கொண்டே தான் இருக்கிறது. மின்சாரம் சென்று கொண்டே இருக்கிற ஓயரில் அழுத்தம் அதிகமானால் அங்கே என்ன ஆகுது, சூடு அதிகரித்து விடும், மின் குறுக்கு நடைபெறும், அது எரிந்து அங்கே ஒரு வாசனை கொடுக்கிறது. இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்ன, இங்கு காந்தம் என்பது இருக்கிறது, அது விஞ்ஞானத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் நான் சொல்வது கொள்ளல் தள்ளல் ஆற்றலாக இருக்கிறது. ஒரு உயரிலிருந்து வருகை இன்னொரு உயருக்கு செல்கிறது, ஒரு ஆற்றல் வருகிறது இன்னொரு ஆற்றல் செல்கிறது, பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். இதையெல்லாம் தான் விஞ்ஞானம் சொல்கிறது. இப்பொழுது இந்த விஞ்ஞானம் சொல்கிறது மெஞ்ஞானம் எவ்விதமாக சொல்கிறது, காந்தம் எவ்விதமாக மெஞ்ஞானத்தை பயன்படுத்தி வருகிறது. காந்தம் என்ற சொல் எப்படி பயன்பட்டு வருகிறது என்றால், காந்தன் என்ற கந்தன் என்ற இந்து மதத்தில் முருகன் வழிபாட்டு முறையில் சக்தியை நாம் குறிக்கிறோம். எங்கும் ஒரு காந்த சக்தி இருக்கிறது, வடமொழியில் என்ன சொல்ல பிரணவம் என்று கூறார்கள். எங்கும் ஒரு காந்த சக்தி இருக்கிறது. மெய்ஞானம் என்பது மதங்கள் சம்பந்தப்பட்டது. இந்து மதத்தை கூறுவார்கள் கோவிலில் என்ன இருக்கிறது என்றால் காந்த சக்தி உள்ளது, அந்த காந்த சக்தி கோயிலில் நிறைந்து உள்ளது. ஒரு கோயிலில் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, இன்னொரு கோயிலில் அழுத்தம் குறைவாக இருக்கிறது. அங்கு அந்த காந்த சக்தியை உருவாக்கி இருக்கார்கள். இந்த பிரபஞ்சம் இருக்கிற காந்த ஆற்றலை குவிக்கிறார்கள். காந்தத்தை குவிப்பதற்கு என்ன செய்கிறார்கள், பஞ்சலோக தகடு நவரத்தினங்கள் வைக்கிறார்கள், மூலஸ்தானத்துக்கு மேல செம்பு கலசம் இதையெல்லாம் வைத்து சில பூஜை மந்திரங்கள் செய்கிறார்கள். அந்த பிரபஞ்சம் முழு இருக்கிற காந்த சக்தியை ஈர்த்து அங்கே சார்ஜ் செய்கிறார்கள். இதனால் தான் டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க், காந்தகலம். இந்த பூமியிலேயே காந்தம் எங்கும் நிறைந்தாலும் சில இடங்களில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். மலைப்பகுதிகளில் காந்த அழுத்தம் அதிகம். அதனால தான் காந்த மலை என்பார். எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். குமரன் என்றால் யார், காந்தன். காந்த அழுத்தம் அங்கு பெற்றிருக்கும். அதனால தான் ஆன்மீகத்துறையில் மலைகளில் கோயில் கட்டுகிறார்கள். இந்து கோயிலும் மலையில் இருக்குது, கிறிஸ்டியன் சர்ச்சு ஆலையும் மலைகளில் இருக்குது, இஸ்லாமிய பள்ளியும் மலைகளில் தான் இருக்கும். மலைகளெல்லாம் காந்த சக்தி அதிகமாக இருக்கிறது. இமயமலை காந்த சக்தி அதிகமாக தெளிவு பெற்றிருக்கிறது. அதனால் தான் அந்த பகுதி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது. எனவே தான் ஆன்மீகத்தில் காந்த சக்தியை பெருக்கிக் கொள்ள அங்கே போய் தவம் செய்கிறார்கள் இமயமலையில். அந்த அடிப்படையில் தான் மலைப்பகுதிக்கு யாத்திரையும் செல்கிறார்கள். ஆன்மீக யாத்திரை என்றால் ஆன்மீக சக்தி. ஆன்மா என்று சொல்லி காந்தம் என்ற ஒரு பொருள் என்று பார்த்தோம், உடம்பில் அதை பிரணவம் என்று பார்த்தோம். பிரணவம் என்ற சொல்லுக்கு தமிழில் காந்தம். எனவே மெய்ஞான துறையில் மெய்ப்பொருள் என்றால் தெய்வம், அது அழியாதது. இந்த பிரபஞ்சத்தில் அழியாத ஒரு பொருள், நிலையான அழியாதது ஒன்று இருக்கிறது, அதன் பெயர் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதை தான் விஞ்ஞான கிராவிட்டி என்று சொல்கிறது. டார்க் எனர்ஜி, டார்க்னஸ், இதையெல்லாம் சாதாரணமாக பார்க்கிறோம். டார்க்னஸ் சாதாரணமாக பார்க்குறதெல்லாம் டார்க்னஸ். வாட் இஸ் டார்க்னஸ், இட் இஸ் எ கிராவிட்டி, இது ஒரு பெரிய ஆற்றல். அதுதான் மெய்ப்பொருள். இருள் அழிவதே இல்லை, ஒளி அழிந்துவிடும்.
அது வருவது அது மறைந்துவிடும். ஆனால் இருள் என்பது மறைவதே இல்லை, ஒளிக்குள்ளும் இருள் இருக்கும். அதனால தான் அது மெய், அது மெய்ஞானம், அது ஆத்மா அழியாதது. ஆத்மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பிரணவம் பிரம்மம் என்றாலும் பார்த்தோம், பிரணவம் பிரம்மம் பிரணவஸ்வரூபம் என்பர். அதனால தான் வேதங்களில் காந்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பிரணவம் அந்த பிரம்மம் பிரணவஸ்வரூபம் என்பார்கள். பிரம்மம் என்றால் காந்தம். இது வேத உபதங்கள், வேத உபதங்களை உபனிஷித்து என்ற ஒரு பகுதியில் கடவு உபனிஷத்து என்று உள்ளது. அங்கு குரு சீலனுக்கு ஆத்ம உபதேசம் செய்கிறார். உபனிடத்தில் குரு சீலனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நசிகேஷ் என்ற ஒரு சீலன், அவனுடைய குரு யம தர்மராஜா. அந்த குருவிடம் நசிகேஷ் என்ற சீலன் எனக்கு ஆத்ம உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர் அதே போல பல பரீட்சைகளாக வைத்து அவனுடைய தகுதியை அறிந்து உபதேசம் செய்கிறார். எப்படி உபதேசம் செய்தால், ஆத்மா என்பது பிரணவம், அது ஓம். ஓம் என்று சொல்றால் பிரணவ மந்திரம். ஓம் என்ற சொல்லை நாம் உச்சரித்து கொண்டே இருந்தால் கான்செப்ட் அழுத்தம் பெறும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால்தான் இந்து கோயில் ஓம் என்று சொல் பயன்படுத்திக்கிறார்கள். அந்த பூஜை மந்திரங்களாம் ஓம் என்று வரும். சைவ சமயத்தில் ஓம் நமச்சிவாயா என்கிறார்கள், வைஷ்ணவத்தில் ஓம் நமோ நாராயணா என்கிறார்கள், சௌர சமயத்தில் ஓம் சூரிய நமக என்கிறார்கள், சாக்தத்தில் ஓம் சக்தி ஓம், காணபத்தியத்தில் ஓம் விக்னேஸ்வரா, கௌமாராபத்தில் முருகன் வழிபாடு ஓம் சரணோபா. இப்போ இந்து கோயிலில் 108 முறை அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் ஓம் என்று சொல்லும் பொழுது சொல்லிகளுடைய உடலிலும் பிரணவ சக்தி அறிவித்தரும், அந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் சக்தி கொடுக்கும். இப்படி மந்திரங்கள் மூலமாக கான் சக்தியை பெருக்கினார்கள். அடுத்து ஓம் என்று சொல்லிக்கு பொருள் புரிந்து கொண்டால் அது ஞானம் என்பார்கள். அதாவது இயற்கையை பற்றிய முழுமையான அறிவை பெறலாம். ஏனென்றால் இயற்கை மூலமானே இந்த பிரணவம் தான், காந்தம் தான் என்பது உண்மை. ஒரு காட்டன் ஷாப்பில் ஏராளமாக துணிகள் உள்ளது. இவை அனைத்தும் மூலப்பொருள் பருத்தி. பருத்தினால் பல ஆடைகள், அது மூலத்தை இருந்தால் அந்த ஆடையை சரியாக தன்மைகளை அறியலாம். அதில் தான் அந்த ஆடை இயற்கை என்று எடுத்துக்கொண்டால் அந்த இயற்கைக்கு அந்த பருத்தி மூலமாக போல பிரபஞ்சத்துக்கு இந்த பிரணவம் என்பதுதான் மூலம், அதுதான் ஆதி மூலம், அதுதான் தெய்வம் என்பவள். அது தெய்வம் பிரணவ ஸ்வரூபம். இந்த தெய்வ சக்தி தான் இயற்கையாக இருக்கிறத புரிந்து கொண்டால் மனிதன் இயற்கைக்கு ஒத்த இசைவாக வாழும், அதுதான் ஞானம். ஞானம் என்றால் துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு. இயற்கையை மதித்து இயற்கைக்கு இசைவாக வாழ்ந்தால் அது இன்பம். துன்பம் என்பது இயற்கைக்கு இனிமை இல்லாமல் ஆக்கம் செய்யும். மேன் டிஸ்டர்ப் த நேச்சர். இயற்கை இனிமை தன் செயலால் அதை கெடுக்கும் பொழுது அது துன்பம். அதனால் தான் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இந்த இயற்கைக்கு மீறி வாழ்ந்து வரும்பொழுது இப்பொழுது நாம் படுகிற அத்தனை துன்பங்களுமே அதை சார்ந்தான் வந்து கொண்டே இருக்குது. இயற்கையை கெடுக்கிற மனிதன், இந்த மனிதன் ஒரு இயற்கையை தானே, மனிதன் இயற்கை தானே, மனிதன் இன்னொரு மனிதனை கெடுத்தால் கெடுத்தவனுக்கு துன்பம் வரும் அல்லவா? பிறருக்கு இன்னாச்சு இன்னா செய்யும் பொற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று குரல் சொல்கிறதுவா? இயற்கையை கெடுக்காமல் இயற்கைக்கு இசுவாக மனிதன் வாழ வேண்டும், அதன் மூலத்தை உணர வேண்டும். அதுதான் காந்தம் நிரலம். அதனால தான் பிரணவ ரகசியம் தெரிந்தால்தான் இம் பிரணவம் என்று ஒரு ரகசியமான ஒரு பொருள். ரகசியம் என்றால் கண்களுக்கோ புலன்களுக்கோ தெரியாது. பிரணவத்தை கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட்டு பார்க்க முடியாது. எனவேதான் புலன்களுக்கு எட்ட முடியாத காந்தத்திற்கு ரகசியமான பொருள் என்று பெயர் தான் பெயர். அதனால்தான் காந்த ரகசியம் பிரணவ ரகசியம். பிரணவத்தை பற்றி அறிய பெரிய மனிதன் இயற்கையை முழுமையாக அறிந்து கொள்கிறான். ஹி ரெஸ்பெக்ட் த நேச்சர், என்ஜாய் த நேச்சர் ஆல்சோ. அப்பொழுதுதான் இன்பமாக வாழ முடியும். மனிதர்களும் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் அந்த அவனுக்கு பிரணவம் என்ற காந்தம் என்ற பற்றிய ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மத்தை பற்றிய ஞானம் வேண்டும், தெய்வம் பற்றிய ஞானம் வேண்டும், ஆன்மா பற்றி ஞானம் வேண்டும். இதுதான் பிரம்ம ஞானம், ஆன்ம ஞானம், பொதுவாக சொல்ல ஞானம்.
ஞானமே துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு அடிப்படை. அப்போ அஞ்ஞானம் துன்பத்துக்கு காரணம். இது வந்து என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், காந்தத்தை பற்றிய அறிவு மனித குலத்திற்கு வேண்டும். சாதாரணமாக நான் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம், கொஞ்சம் விஞ்ஞான அறிவு இருந்தால் போதும். இப்போ அணு என்பது என்ன? பொதுவாக எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். சரி, எலக்ட்ரான் என்றால் விண் அசைகிறது, சுழல்கிறது. அணு சுழலமாக தான் அணுக்களான அண்டமும் சுழல்கிறது. பூமி ஒரு அண்டம், தன்னைத்தானே ஒரு சுற்றி சுழல் 24 மணி நேரம் ஆகிறது. சுமார் 25,000 மைல் சுற்றளவு உள்ள அந்த பூமி கிட்டத்தட்ட அதன் சுழல் வேகம் 1800 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றினால் தான் ஒரு நாளைக்கு ஒரு சுற்று சுற்ற முடியும். இது தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமி என்கிற அண்டம் 365 நாளுக்கு ஒரு சுற்று முடிகிறது. சூரியனை சுற்றுகிறதெல்லாம் 9 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நொடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி சூரியனை வர வருகிறது. அணுவும் சுழல்கிறது. எலக்ட்ரான் ஒரு நொடியில் 10,000,000 முறை தன்னைத்தானே சுற்றி விடுகிறது. அப்படின்னா இப்படி சுற்றி வருதுனா சக்தி எங்கேயிருந்து வருகிறது? அதான் கேள்வி. உதாரணமாக மின் விசை சுழல்கிறது என்றால் ஒரு காந்த சக்தி தானே அது சுழல் விடுகிறது. அதுபோல் ஒவ்வொரு அணு அண்டங்கள் சுழலுக்கு அங்கேயே இயற்கையில் ஒரு காந்த சக்தி இருக்கிறது. இதுதான் பிரபஞ்சம் உழைக்கிற யூனிவர்சல் மேக்னட்டிசம். அதனால தான் அதை டிவி ரேடியோ அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலம் இதைதான் தெய்வம் என்று கூறி அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அண்டமும் அசையாது என்றார்கள். இது வந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? காந்தம் என்பது ஒரு பெரிய தெய்வீக டிவைன் எனர்ஜி. அது ஏன் தெய்வீகம்? மனித ஆற்றலில் செய்ய முடியாதே செய்யும் சக்தி. காந்தத்தை இருக்கிற ஆற்றல் மனிதனிடம் இல்லை, அது பெரிய மகாசக்தி. அதனால தெய்வம் என்பது மகாசக்தி, மேலான சக்தி, பராசக்தி என்பவர்கள். அன்பர்களே, விஞ்ஞானத்திலும் மெஞ்ஞானத்திலும் இந்த மேக்னட்டிசம் பிரணமா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை கொள்ள தள்ள இருந்த காந்த ஆற்றல் பிரபஞ்ச உணவுக்கு காந்த சக்தி இருக்கிறது. இதை வான்காந்தம் என்பார்கள். அந்த காந்தம் என்பது பிரபஞ்சம் முழுங்கும் பேசிக் எனர்ஜியாக இருந்து கொண்டே இருக்கிறது. வான்காந்தம் என்றால் என்ன? வான் என்றால் விண். ஒவ்வொரு மதத்திலே கூறிய கருத்துக்கள் அத்தனையுமே. தெய்வசக்தா இயற்கை. வான் என்றால் விண், வான்வெளி என்பதை விண்வெளி என்கிறோம். விண்வெளி எங்கே இருக்குது? மேலே கையை காணிக்கிறோம். என் கை கீழே விண் இல்லையா? அங்கேயும் இருக்குது விண் இருக்குது. அங்கேயும் எலக்ட்ரான் இருக்கிறது, அங்கேயும் புரோட்டான் இருக்குது. எலக்ட்ரான் புரோட்டான் சேர்ந்த வாயுவா காற்று. ஆனால் தனியாக இருக்கிற விண் எங்கே இருக்குது? இந்த காண்டு மண்டல, இந்த காற்று மண்டலத்துக்கு அப்பால், ஹைட்ரஜனுக்கு அப்பால். ஹைட்ரஜன் இதுதானே லேசான வாயு. இந்த பூமியை ஒட்டி இங்கே இருக்கிற வாயு ஆக்சிஜன், ஹெவி கேஸ். அப்புறம் நைட்ரஜன் கேஸ். அதன் மூலம் எண்ணிக்கை குறைய 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 லைட், லைட் ஏர். கடைசி ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான் தான், அதுதான் ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனுக்கு மேலே என்ன இருக்கும்? தனியாக இயங்குற எலக்ட்ரான் தான். அதான் விண். அதான் மேலே கையை காணிக்கும். அதான் விண்ணும் வெளியும். வெளி என்றால் என்ன? ஸ்பேஸ். ஸ்பேஸ் என்பது இரண்டு எலக்ட்ரானுக்கு இடையிலே இருக்கிற தூரம். எலக்ட்ரான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, புரோட்டான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இரண்டு விண் துகள்கள் சுழலாகத்தான் ஒன்றை இன்னொன்றை தழுகிறேன். எங்கே சுழல் இருந்தாலும் அங்கே விண் என்பதே காந்தம் தானே. அந்த விண் துகள்கள் காந்த துகள்கள் கூடிதான் விண்ணாகிறது. அந்த காந்த துகள் என்பது பிரபஞ்சம் முழுவதும் வெளிவருகிறது. அது எப்படி தோன்றி என்பது வேதாத்திரம் கூறுகிறது. அது அந்த சுழல்கிறது. அந்த வெளிக்கு மேலே போனால் அங்கே அங்கே என்ன இருக்குது? வெறும் டார்க்னஸ் தான் இருக்குது. அந்த டார்க்னஸ் என்ன தோன்றியது? அப்படியே வரும் பொழுது சுத்த வெளி. அந்த சுத்தவெளியுடைய குணம் என்ன? பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவி, காலம் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சுத்த வெளி தனி, அதுக்குள்ளாக இருக்கிற ஆற்றல் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி என்ன செய்யறது? தண்ணியே இறுக்கி கொண்டு அது ஆற்றல் தண்ணி எங்கே போகும்? அதுக்குள்ளாக ஆற்றல் தண்ணியே இறுக்கி கொள்ளுது. தன்னை இறுக்கி கொண்டு என்ன உற்பத்தி ஆகுது? இறைத்துகளை உற்பத்தி பண்ணுது. அப்புறம் எப்படி இறைத்துகள் எங்கே இருக்குது? இறைவெளி முழுவதும் இறைத்துகளாக இருந்து கொண்டே இருக்குது.
उत्पत्ति पड़ी विटे इलेत उत्पत्ति पड़ इत अट सूंत अरे सूंद अल्वर इलेत अब सुल आरमच अब इलेत सुर सुनको फेन सुतिक्र उदारण सुतना अंगे और काले अले இறைவெளி முழுதுமே இறைத்தூளால் ஆக்கப்பட்டிருக்கு. கடல் இருக்கிற இடத்தெல்லாம் அலை இருப்பது போல கடலையும் அலையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப இறைத்தூள் இறைவெளி முழுதுமே நீக்கமாக நிறைந்து கொண்டே இருக்கிறது. உற்பத்தியான இறைத்தூளை சுத்தவளுக்கு என்ன செய்கிறது? அதுக்கு ஒரே ஒரு குணம்தான், சூழ்ந்தழுத்துகிறது. உற்பத்தியான சூழ்ந்தழுக்கும் போது தண்ணி இருக்கிறது, உற்பத்தியான பொருட்களை தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்து மாற்றும். சூழ்ந்த அழுத்தும் பொழுது இறைத்துகள் ஒவ்வொன்றும் சுழல்கிறது. சுழலும் பொழுது அலையில் ஒரு அலை வந்து கொண்டே இருக்கிறது. சரி, அப்படியே நிறைய இறைத்துகள்லாம் இருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு போகுது. இறைத்துகள்லாம் அப்படியே நிறைய இருக்கும் பொழுது சூழ்ந்த அழுத்த அழுத்த ஒரு தொகுப்பாக இறைத்துகள்லாம் வருது. இப்போ இறைத்துகளுடைய தொகுப்பாக வரும் பொழுது என்ன ஆகிறது? மெதுவாக அடுத்த கட்டத்தில் வரும் பொழுது அது விண்ணாக வருகிறது. அப்ப விண் எதனால் ஆக்கப்பட்டது? விண் என்னால் ஆக்கப்பட்டது, இறைத்துகளுடைய தொகுப்பு. அப்ப விண் என்ன செய்யும்? விண்ணு சுழலும். ஏன் விண் சுழலுது? ஒவ்வொரு இறைத்துகளும் அதுக்குள்ளால் என்ன செய்து கொண்டே இருக்குது? சுழந்து கொண்டே இருப்பதனால் விண்களால் ஆக்கப்பட்ட இறைத்துகளால் அந்த விண் என்ன செய்து கொண்டு சுத்தி கொண்டே இருக்கும். அப்படியே விண் சுத்துக்கும் போல அலையே என்ன வந்து கொண்டே இருக்கும்? ஒரு பொருள் சுத்தினால் என்ன வந்து கொண்டே இருக்கும் பார்த்தோம், ஒரு அலை. அப்ப விண் சுழந்தால் அலையே ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும். அது விண்ணு சுழந்தால் அந்த அலை முழுவதுமாக அந்த விண்கள் கள முழுவதும் விண்கள் விண்களத்து முழுவதுமாக பரவி கொண்டே இருக்கும். அப்படி விண்களம் முழுவதும் பரவி கொண்டே இருக்கிற அந்த அலை ஒரு காந்த அலை. அந்த காந்த அலை என்ன அலையாகுது? அது வான்காந்தம். விண் உற்பத்தியான போது தான் வான்காந்தம், இறைத்துகள் உற்பத்தி ஆகும்போது தூய காந்தம். ரெண்டு வித்தியாசம் புரிந்து கொள்ளணும். ஸோ அப்படி நிறைய விண்கள் சுழந்து கொண்டே இருக்கு. அங்கு ஒரு விண், இங்கு ஒரு விண், இங்கு ஒரு விண், இப்படி கோளான ஓடி விண்கள் சுழந்து கொண்டே இருக்குது. சுத்தவெளி எது செய்து கொண்டே இருக்குது? சூழ்ந்து அடித்துக் கொண்டே இருக்குது. விண்கள் சுழந்து கொண்டே இருக்குது. அது விண்கள் சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு வேக வேறுபாடு இருக்கும். எப்படி வேக வேறுபாடு இருக்கும்? நேற்று புறப்பட்டிருக்க ஒரு விண்கள் 10 கோடி வருஷத்துக்கு முன்னால புறப்பட்டிருக்கும், 2 கோடி வருஷத்துக்கு முன்னால விண்கள் உற்பத்தி ஆயிருக்கும். இப்படி கோளான ஓடி விண்கள் புறப்பட்ட காலத்துக்கு தகுந்த மாதிரி அது வேகங்கள் வித்தியாசமாக இருந்து கொண்டே இருக்கும். சார், எப்படி வேகங்கள், எப்படி நிறைய விண்கள்லாம் இருக்கிறது வான்காந்த காலத்திலே, சுத்தவெளி என்ன செய்யுது? அத்தனை விண்களையும் சூழ்ந்து அழுத்துது. அப்படி அத்தனை விண்களையும் சூழ்ந்து அழுத்தும் பொழுது எல்லா விண்களும் பக்கத்துல வருது, சேருமா? பக்கத்துல வந்து சேருமா? சேராதா? சேராது. ஏன் சேராது? இடையில என்ன இருக்குது? காந்த அலை. அது என்ன செய்யுது? ரிப்பல் பண்ணுது. சுத்தவெளி என்ன செய்யறது? நெருக்குது. சுத்தவெளி நெருக்குது, விண் சுழந்து கொண்டே அலை தள்ளுகிறது. அப்படி நிறைய விண்கள் 10 கோடி வருஷத்துக்கு முன்னால் புறப்பட்ட ஒரு சீனியர் விண், இப்பொழுது 2 கோடி வருஷத்துக்கு முன்னால் புறப்பட்ட ஜூனியர் விண், இப்படி வேக வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். எதில் வேகம் அதிகமா இருக்கும்? சீனியர் விண் இல்லையா, ஜூனியர் விண் இல்லையா? அனுமானத்துக்கு ரெண்டு விண்கள் எடுத்துங்க. புரிந்து கொள்வதற்கு ரெண்டு விண்கள், இங்க ஒரு விண் சுத்துகிறது 10 கோடி வருஷம், இப்பொழுது புறப்பட்ட 2 கோடி வருஷம் உள்ள விண் இப்போ வருது. வேகம் எதில் அதிகமாக இருக்கும்? சீனியர்லா, ஜூனியர்லையா? ஜூனியர்ல தான் இருக்கும். சரி, சுத்தவெளி என்ன செய்து கொண்டே இருக்கு? அடுத்தது அடுத்து ரெண்டு பக்கத்தில் வருகுது. சேருமா? சேராதா? சேராது. அப்படி சேராது அப்படின்னா ஜூனியர் மீன் எங்கே சுத்துமா? அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது? சீனியர் ஜூனியர் மீன் வெளியில் போனால் சுத்தவெளி அழுத்தது, பக்கத்தில் போனால் அலை தள்ளுது. அப்போ சுத்தணும்ல, அவன் எங்கே சுத்துவான்? ஒன்றை மையமாக வைத்துக்கள் அப்படியே சுத்த ஆரம்பிச்சான். சீனியரை மையமாக வைத்து கொண்டு இப்படியே பல அணுக்கள் அப்படியே ஒன்றை மையமாக வைத்து கொண்டு ரெண்டு அணுக்கள் சேர்ந்து ஒரு தொகுப்பு.
அப்படி ரெண்டு அணுக்க சேர்ந்து ஒரு தொகுப்புன்னு சொல்லுவோம் கூட தான் அதை விஞ்ஞானத்துல ஹைட்ரஜன் அது ஒரு வார்த்தைகளை கொடுத்துறாங்க ஹைட்ரஜன் இப்ப ரெண்டும் சுத்தி கொண்டே இருக்குது வேகம் குறைஞ்சு குறைஞ்சு வரும் மூன்றாவது அணு உள்ளுக்கு நுழைஞ்சிடும் அப்படி மூன்றாவது அணு உள்ளுக்கு நுழையும் பொழுது அதுக்கு பேர் என்ன டெட்டோரியம் மூன்று அணுக்கள் சுழந்து கொண்டே இருக்கும் அது சுழல் வேகம் குறையும் பொழுது நான்காவது அணுக்கள் உள்ளுக்கு வந்துடும் அதுக்கு பேர் ஹீலியம் இப்படி வர வர மூணு அணுக்கள் அப்படியே உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு அணுக்கள் வந்து எட்டு புரோட்டான் எட்டு எலக்ட்ரான் அதுக்கு பேர் என்ன பேர் ஆகுது அது ஆக்சிஜன் ஏழு அணுக்கள் வந்தா ஏழு நைட்ரஜன் ஏழு எலக்ட்ரான் ஏழு புரோட்டான் வந்தா அதுக்கு பேர் என்ன பேரு அது அது நைட்ரஜன் சொல்றோம் அது ஆக்சிஜன் இது நைட்ரஜன் சொல்றோம் அது ஆக்சிஜன் நைட்ரஜன் அப்படி சொல்லிடுறோம் இப்படி ஒவ்வொரு ஒன்று வரும்போது இப்படி எழுபத்தெட்டு அணுக்கள் வருதுங்க அது காப்பர் எழுபத்தொன்பது அணுக்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு வந்து அது வந்து தங்கம் எண்பது வந்து மெர்குரி 92, 93, 94 வரும்போது என்ன ஆகுது அது மூல அது ஹெவி மெட்டல்ஸாக வரும் யுரேனியம் தோரியம்னு சொல்கிறோம்ல அப்படியே மெதுவாக அப்படியே வந்து கொண்டே இருக்கும் ஸோ இதில் புரிந்து கொள்வது என்னவென்றால் அணுக்கள் சேர்க்க சேர்க்க அதனுடைய குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்படி ரெண்டு அணுக்கள் நாலு எட்டு பதினாறு இப்படி நிறைய பிரம் இருக்கும் அப்படி வரும்போது செயற்கைக்கு தகுந்த மாதிரி குணமும் வித்தியாசமாக இருந்து கொண்டே இருக்கும் இப்படி ரெண்டு நாலு ஆறு எட்டு பதினஞ்சு பதம் வந்த பிறகு இப்போ சுத்தவழி என்ன செய்கிறது அந்த ரெண்டு அணுக்களை மாத்திரம் அப்படியே இருக்குது பாலசுப்ரமணிய சார் கையை தூக்குறீங்க சொல்லுங்க பாலசுப்ரமணிய சார் கை தூக்குறீங்க என்ன சந்தேகம் கடைசி வச்சுக்கலாமா சார் ரெண்டு அணுக்கள் சேர்ந்தா ஹைட்ரஜன் ரெண்டு அணுக்கள் எட்டு பதினாறு அணுக்கள் தனித்தனியா இருக்குது இப்ப சுத்தவழி என்ன செய்யறது அந்த ரெண்டு அணு மாத்து சூழ்ந்த எடுத்து பக்கத்துல வாடான எடுக்குது இந்த பக்கம் பதினாறு அணுக்கள் கிடக்கு அதையும் இங்க வாடான எடுக்குது ரெண்டையும் பக்கத்துல வர வைக்குது அப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பக்கத்துல வருது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா என்ன உற்பத்தி ஆகும் நீர் உற்பத்தி ஆகுது நீர் உற்பத்தி ஆகும் நீர் எப்படி உற்பத்தி ஆச்சு இப்போ கொஞ்ச முன்னாடி பார்த்தோம் அணுக்கள் சேராதுன்னு சொன்னோம் ஆனால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா இப்போ என்ன ஆச்சு நீர் உற்பத்தி ஆகுது நீர் எப்படி உற்பத்தி ஆச்சு இடையில என்ன இருக்குது அலை தான் சேர்ந்தது பொருள் சேராது நல்லா புரிஞ்சுக்கணும் பொருள் சேராது எப்பவுமே அலை தான் சேரும் ஹைட்ரஜனோட அலை ஆக்சிஜனோட அலை ரெண்டு அலையும் சேர்ந்து 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 அப்படியே பக்கத்தில் வந்தவர் நீர் உற்பத்தி ஆகும் இது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் வேகம் குறையும் பொழுது புரோட்டானாக மாறுது புரோட்டான் வேகம் குறையும் பொழுது நியூட்ரானாக வருது நியூட்ரான் கடைசி வரும் பொழுது பிளாக் ஹோலாக வருது ஸோ விண்ணின் வேகமாறு நாலு விதமாக வருகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் சரி ரெண்டு அணுக்கள் ஹைட்ரஜன் வருது இந்த பக்கம் பதினாறு அணுக்கள் ஆக்சிஜன் இருக்குது சுத்தவழி ரெண்டையும் நெருக்கி நெருக்கி பக்கத்தில் வருது அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து என்ன உற்பத்தி ஆகும் நீர் நீருக்குள்ளால திரும்பியும் அலைய தழுது இப்போ நீருக்குள்ள அலைய தண்ணி அது என்ன ஆகும் நீர் கெட்டியாது அது எலிமெண்ட்ஸாக வருது அப்படி எலிமெண்ட்ஸ் ஃபார்மேஷன் வருது அப்படி எலிமெண்ட்ஸ் ஃபார்மேஷன் வரும் பொழுது மெதுவாக அது என்ன ஆகுது ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக கெட்டி பொருளும் கீழே வருது அதற்கு மேலே நீர் பொருள் அதற்கு மேலே என்ன பொருள் வருது அது மேலே அது நீருக்கு மேலே வெப்பம் அதுக்கு மேலே காற்று அதுக்கு மேலே விண் சார் விண் காற்று அடுத்த காற்று அது அடுத்த காற்று காற்று சார் நீர் அவர் நிலம் இப்படி பஞ்சபூதங்கள் எப்படியே உற்பத்தியாச்சு பூமியும் உற்பத்தியா பஞ்சபூதங்கள் உற்பத்தியாக பூமி உற்பத்தியாச்சு பூமியும் சுழலுகிறது இவ்விதமாக பஞ்சபூதங்கள் உற்பத்தியாகி பூமி இப்படி சொல்லதா அப்படி ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது பஞ்சபூதங்கள் ஸோ எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது கெட்டி பொருளாக இருக்கிற நிலம் கீழே இருக்குது அதுக்கு மேலே நீர் பொருள் அதற்கு மேலே வெப்பம் அதுக்கு மேலே காற்று ஆகாஷம் இப்படி ஒவ்வொன்றாக வந்து பஞ்சபூதம் உற்பத்தி ஆகிறது ஸோ பஞ்சபூதம் உற்பத்தி ஆன பிறகு இல்லை வெள்ளின் அது உள்ளுக்குள்ளாக பஞ்சபூதங்களுக்குள்ளாக உற்பத்தியான உடலுக்குள்ளாக உடலும் வந்து விட்டது உடலுக்குள்ளாக விண் சுழந்து கொண்டே இருக்குது வெளியில விண்ணு விண்ணு வெளியே சுத்துது அது வெளியில விண் சுத்தினா அலையின்னு ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும்னு பார்த்தோம் அது என்ன அலை வெளியே இருந்து வருது அலை அது வான்தான் அந்த அலை அதே விண் உடலுக்குள்ளாக சுத்தினா என்ன அலையாக தான் அது அது என்ன அலை அது ஜீவகாந்த அலை வெளியில விண்ணா இருப்பது உடலுக்குள்ளாக சுத்தினா அதுக்கு உயிர்
उड़े
ஜீவகாந்த வளமே மனவளம். ஏன் வளப்படுத்த வேண்டும்? அது முதல்ல பார்த்தோம்லவா, இந்த ஜீவகாந்த ஒவ்வொரு செல்லிலும் சொல்கிறது, செல்களாலான தசைகளிலும் சொல்கிறது, தசைகளான உறுப்பிலையும் சொல்கிறது, உறுப்புகளான உடல்களிலும் சொல்கிறது. இதான் பயோமேட்டிக், இதுதான் சுழந்து கொண்டே இருக்கிறது எல்லாத்தையும். உடல் முழுவதும் ஓடுகிற ஜீவகாந்தம், அது வேலை என்ன? உடம்பில் இருக்கிற உறுப்பு இயக்கிறது, இங்கு இருக்கிற மின்கான மின்சார கருவி இயங்குறது போல நம் பரு உடல் உடல் ஒரு 12 வகையில் இயங்குகிறது. நம் உண்ணிற உணவு செரிமானமாகிறது, சக்திகள் பிரிக்கப்பட வேண்டும், கழிவுகள் வெளியே போனோம், அசிசிமுலேஷன் அண்ட் எலிமினேஷன், இந்த மெட்டபாலிசம் முழுவதும் நடக்க வேணுமோ அதற்கு எல்லாமே இந்த ஜீவகாந்தம் தான் வேணும். அப்போ இந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க ஜீவகாந்தத்தை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ண வேண்டும். உலகக்குள்ளாக வோல்டேஜ் மெயின்டைன் பண்ண வேண்டும்ல, அது போல அடுத்தது இந்த ஜீவகாந்தம் உடலை அத்தனையும் இயக்குது. அடுத்தது மன இயக்கமாக இங்கே கொண்டு இயக்குது. மன இயக்கமாக எப்படி ஜீவகாந்தம் இயக்கிறது? சிந்தித்தல், தொழில் செய்வது, பொருளை ஈட்டுவது, பொருளை உபயோகித்து உலக இன்பங்களை அனுபவிக்கும், இந்த நான்கு வித தன்மையில் பிறருக்கு உதவுதலாக தான். இதுதான் மன இயக்க கருவிகள். மன இயக்க கருவிகள் வேலை செய்வது கை கால் பால் உறுப்புகள் 10 உறுப்புகள், இது அத்தனையும் வேலை செய்ய கான்சக்தி வேண்டும். அந்த கான்சக்தி உடம்பு எப்பொழுதும் செயலாகி கொண்டே இருக்கணும். ஆனால் புலன்களை இயங்கும் பொழுது கான்சக்தி அப்படி தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அந்த இன்பங்களில் இருக்க அறிவு மயங்கி அதை அளவுக்கு மேல் செலவு செய்தால் எப்படி இருக்கும்? இருப்புக்கு மேலே அதிகம் சில செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் அதிகமாக இன்பத்தை மயங்கும் பொழுது உடல் இன்பத்துக்கு சக்தி குறையுது, அதனால் நோய்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த செலவை நான் கட்டுப்படுத்த வேண்டும். நாம் தொழில் செய்யும் பொழுதும் உலக இன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் எந்த வழியில் காந்த சக்தி செலவாகிறது என்றால் தோல் மூக்கு கண் பல் இந்த 5 புலங்கரையும் அப்போ கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி கட்டுப்படுத்துவது? விழித்திருக்கும் பொழுது அழுத்தொன்று மனம் கவனித்தால் உணர்ந்தால் அது செலவு. இந்த அழுத்தொன்று மனம் அது எது தன்மாற்றம் பெறுகிறது? பிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது ஜீவகாந்தம் செலவாகிறது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷனை கவனித்தால் செலவு, அந்த காந்தத்தை கவனித்தால் செலவு நிற்கும். இதுதான் மெடிடேஷன், அதுதான் உயிர். ஆன்மா என்று பொதுவாக சொல்லி அந்த ஆன்மாவில் மனம் லயப்படுத்த வேண்டும். மனம் அழுத்தம் டு ஒலி ஒளி சுய மனமாக மாறுது. அப்படி மாறும் பொழுது செலவு வருது. அந்த தன்மாற்ற அடைகிற ஜீவகாந்தம் மீது உயிரின் மனதை வைத்து வைத்தால் அப்படி மனதை வைத்து செய்யப்படுதான் ஆன்மாவை லயம்படுது. ஆலயம் தவம் செய்து பழகணும், அப்பொழுது மன அலை குறையும். அழுத்தந்த ஒரு மனத்தை குறையும் மன அலை 14 சொல்றதுக்கு மேல் சாதாரணமாக போய்கொண்டே இருக்கும். அந்த ஜீவகாந்தத்துக்கு செலவு காந்தத்தை கவர்ந்தால் 14 சொல்லுக்கு கீழே வரும். அதுதான் ஆல்பா பீட்டா தீட்டா டெல்டா என்று பல்வேறு விதமாக நமக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே. இப்படி மன அலையை நாம் விருப்பம் போல குறைத்து பழக வேண்டும். கொஞ்ச நேரம் தவம் செய்கிறோம் என்றால் அந்த நியமனம் அந்த நேரத்தில் செலவு குறைந்து இருப்பு கூடும். இருப்பும் கூடிய உடனே உடல் கருவிகள் அனைத்து நன்றாக வேலை செய்யும். குறிப்பாக நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக வேலை செய்யும். இது நன்றாக நன்றாக காந்தம் சுரந்தால்தான், நாளமில்லா சுரப்பி சுரந்தால்தான் ஜீரணத்துக்கு வேண்டிய ரசாயனங்கள் கழிவுக்கு வேண்டிய சத்துக்கள் பிரித்து எடுக்க வேண்டும். ரசாயனத்தை சரியான ரசாயனம் இருக்க வேண்டும். இதெல்லாம் தியானம் செய்தால்தான் இரத்தத்தை ரசாயன மாற்றம் வருகிறது, செல்லிலும் ரசாயன மாற்றம் வருகிறது. இவ்விதமாக மன வளத்திற்கு தவம் தேவைப்படுகிறது. அப்பொழுது சிந்தனை தவம் செய்து மனதை சிந்திக்கும் பொழுது சிந்தனை செயல்படும் பொழுது எது நல்லது எது கெட்டது, எனவே நல்லது கெட்டது என்று வரும்பொழுது தான் அறம் வருகிறது. அறம் செய்தால் தான் இன்பம். ஆக இந்த காந்த சக்தியை கெடுக்கக்கூடாது. காந்த அழுத்தம் சரியாக இருக்க வேண்டும். கெட்ட இனங்கள் வந்தால் காந்த களம் கெட்டுவிடும். எனவே தான் கெடுவான் கேடு நினைப்பான் தீமையை எண்ணிவிட்டு நன்மை அடைய முடியாது. ஆக இந்த ஜீவோ அந்த பெருக்கத்தை பண்ணிட்டு நமக்கு பல்வேறு பயிற்சிகள் கொடுத்துருக்கார்கள். அதை களமுமா இருக்கும் தன்மைகள் இருக்குது. ஆக ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக எவ்விதமாக இயங்கி கொண்டே இருக்கிறது, ஒரு ஜீவ ஆத்மாவாக இருக்கிறது. ஆத்மா என்பது எவ்விதமாக இருக்குது? உயிர்.
ஜீவகாந்தம் அது ஆத்மாவாக இருக்கிறது, விண்ணாக இருக்குது, அது இறைநிலையாக இருக்கிறது. இந்த மூன்று தான் ரகசியார்த்தம். இதெல்லாம் இறைநிலை, விண்ணாக இருக்கிற ஆத்மா, அப்புறம் அதுலேருந்து வருகிற காந்தம். ஆக இந்த தத்துவத்தை நம்ம போதிப்பதற்காகத்தான் எல்லா ஞானிகளும் கதைகள் மூலமாக, இலக்கியங்கள் மூலம், மகாபாரதத்திலே கண்ணனும் கிருஷ்ணனுக்கு ஒரு உரையாடல் வருது. அர்ஜுனன் கேட்குறான், ஆன்மான என்ன, அது அரிய உபாயம் தான் இருக்குதான்னு கேட்குறான். அது கிருஷ்ணன் சொல்கிறான், எவ்வாறு மனிதன் எவ்வாறு ரதத்தை உபயோகிக்கிறானோ அதுபோல ஆத்மா சரீரம் என்ற இயந்திரத்தை உபயோகிக்கிறது. சரீரத்தோடு இருப்பதால் சரீரத்தின் சுக துக்கங்களை அன்மானம் பெறுகிறது. ஆனால் ஆன்மா சரீரம் அல்ல, சரீரமானது அழிவுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஆத்மாவுக்கு என்றும் அழிவு கிடையாது. இந்த ஆத்மாவை வஸ்திரங்கள் கொண்டு வீழ்த்த இயலாது, அக்னி கொண்டும் அதை எரிக்க முடியாது, ஜலம் அதை மூழ்கடிக்க முடியாது, வாழ்க்கையிலும் அதை வாழ்க்கையிலும் பிரபு மூலமா அதை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆத்மா மனித தேகத்தில் வாசனை செய்வதால் அது அமரத்துவமாக ஆகிறது. ஆத்மாவை உணராமல் இருப்பது என்பது இயலாத காரியம். ஆத்மா எங்கும் நிறைந்தது, நிலையானது, வஸ்திரமானது, அமைதியானது எல்லாமே சொல்லுறார். அப்போ அர்ஜுனன் திரும்ப கேட்கிறான், ஆத்மா பரமாத்மா அம்சம் என்றால் முன்னேற்றுக்கு வீழ்ச்சிக்கும் பரமாத்மா தான் காரணமா? வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். அது கிருஷ்ணன் சேற்றில் கடக்க மாணிக்கமானது தன் பொலிவினை நல்காது. அதுபோல சூரத்து 24 பண்புகள் இருந்த ஆன்மா தன் பரமாத்மா அம்சம் என்பதை அறிய தவறுகிறது. அதுபோல ஆத்மாக்கள் தான் தேகம் என்று எண்ணுகிறோம், தான் தேகத்தை கடந்து என்ற சத்தியத்தை அறிவதில்லை. சரீரத்தில் தோன்ற சுகம் துக்கம் அனைத்து உணர்வுகளின் அம்சங்களிலும் அது தன்னுடையது என்று நினைக்க தோன்றுகிறது. இருந்து மீளவும் முயற்சி மேற்கொள்ள முயலவில்லை. ஒரு தத்துவத்தை மாத்திரம் நீ புரிஞ்சு கொள்ளப்பா, நீ என்பது சரீரம் அல்ல, நீ ஒரு ஆத்மா என்று உணர். இந்த ஜனம் எடுத்த தேகம் மடியதான் வேண்டும். அந்த மடிந்து வரும் மடிந்து மடி யாவரும் அது மடிந்து விடுவார்கள். அவனியில் பிறந்த எல்லோருமே மீண்டும் புறப்படுப்பார். இது மகா ஞான், இதுதான் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம் மூலம் மனிதன் பரமாத்மை நிரந்தரமாக அறிய முடியும். பரமாத்மன மனம் லயம் செய்வதனால் மனிதன் இதயத்தின் சமர்ப்பணம் பாவனையை உற்பத்தியாகும். அந்த பாவம் தான் பக்தி என்பார்கள். பக்தியினால்தான் மனிதன் சத்தியம் அசத்தியத்தையும் பெறும் ஞானத்தை அடைகிறான். அந்த ஞானத்தினால் பரமாத்மன் தஞ்சத்தை பெறுகிறான். அதோட யார் பரமாத்மா தரிசனத்தை பெறுவோம் அவரே உண்மையில் கர்மயோகியாக மாறுகிறார். பிறப்பு என்ற துன்பத்தில் விடுபட்டு மோட்சத்தை நிறைய அடைகிறார். அனைத்து ஆன்மாக்களும் இறை லட்சியம் அதுவே. அந்த ஆன்மா நமக்குள்ளாக ஜீவ ஆத்மாவாக ஜீவகாந்தமாக இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இறைநிலையுடைய ஒரு பகுதியாக இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆக ஜீவாத்மா உடலை இயக்கிறது, ஜீவாத்மா பெரும்பகுதியாக இருக்கிறது வான்காந்தம். அது வான்காந்தம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கு, வான்காந்தமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த உடலுக்குள்ளா இருக்க ஒரு பெரிய ஒரு நம்முடைய ரகசியமா இருக்கிறது ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தத்தை உணர்வதற்கு மனம் மூலமாக நம்முடைய மன அலை சுழலை குறைத்து 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 அதோடு ஒன்றி ஒன்றி லயமாகி ஆகி வரும் பொழுது, அன்றாட வரும் பொழுது அது அழுத்தம் பெற்று 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 அது உள்ளுணராக ஆன்மாவே நாமே ஆன்மாவா, அதான் மனுஷ ஒன்னில் நான் அவனில் தான் நீ என்று சொல்கிறாளோ அந்த நிலையை வரும். அந்த நிலையை அடைவதற்கு நாம் தவத்தை செய்வோம். மனித வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை தான், இனிமேல் உடல் எடுத்த வாழ்க்கை கிடையாது. ஆன்மா அழிவற்றது. அப்போ ஆன்மாவில் எத்தனை பதிவுகள் வைத்திருப்போமோ கருமயத்திலே உங்களுக்கு தந்த ஆன்மாதும் கருமையும் அல்ல எவ்வளவு பதிவு, அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஜனனம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஜனனம் தொடர்ந்து கொண்டே இல்லாமல் இந்த பிறவியையே நாம் முழுமை அடையணும். ஜீவாந்தத்தின் ரகசியார்த்தத்தை, ஜீவாந்தத்துடைய தத்துவத்தை, ஜீவாந்தத்துடைய வளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளும் நிலையிலே தான் இன்று நாம் அந்த சிந்தனையை நாம் கலந்து பேசிக் கொண்டே இருக்கிறோம். அந்த விதத்துல இந்த சிந்தனையை கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மகரிஷி சார்பாகவும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்து இதோடு நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.